இரண்டாவது நாளாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரண்டாம் நாளான இன்று பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் தொடங்கி ஊர்வலமாக கட்டுமாவணி முக்கம் வரை செல்லுகையில் இளையரணியைச் சேர்ந்த வீரகுமார் என்பவர் செல்போன் டவர் மீது திமுக கொடியுடன் ஏறி நின்று அவரது எதிர்ப்பை தெரிவித்தார். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கீழே இறங்க சொல்லுகையில் திடீரென கல்லுசந்து பகுதியைச் சேர்ந்த பந்தா பாலச்சந்தர் என்பவர் தனது உடல் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிக்க முயன்றார். அருகில் இருந்த திமுக தொண்டர்கள் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தடுத்து நிறுத்தினர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அறந்தாங்கி திமுக தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்.